ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னு ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ற ஷாம்பு பாத்தீங்கன்னா நைல் ஷாம்பு தான். இதை வந்து நான் 4 மந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 4 மந்த்ல ஹேர்க்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு, ஹேர் ஃபால் வந்து எவ்வளவு ரிடியூஸ் பண்ணுச்சுன்னு இந்த வீடியோல வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து நைல் நேச்சுரல்ஸோட ஆன்டி ஏர்ஃபால் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷாம்பு வந்து நான் போன இயர் டிசம்பர் லாஸ்ட்லேருந்து இப்போ வரையும் இந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த ஷாம்பு வந்து ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் தான் எனக்கு சொன்னாங்க, இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்து நல்லா ரிடியூஸ் பண்ணியிருக்கு, ஹேருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த டைம்ல கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அதனால இந்த ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இதோட ரேட்டிங் வந்து நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து 4க்கு அபோவ் தான் இருந்தது. கமெண்ட்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்தது. சரி ஓகே, இதோட கமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நான் இதை வாங்கிட்டேன். இந்த ஷாம்பு யூஸ் பண்ண 1 வீக்ல என் ஹேர் ஃபால் வந்து செம்மையா ரிடியூஸ் ஆயிருந்தது. நான் எப்ப தலை குளிச்சாலும் 15-20 முடி கண்டிப்பா கொட்டும். ஆனா நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 15-20 முடினா கொட்டல, எனக்கு வந்து ஒரு 10 முடி அளவு தான் கொட்டுனுச்சு. அதுவும் நான் யூஸ் பண்ண 1 வீக்ல இந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. இது மட்டும் இல்லாம என் ஹேரோட டெக்ஸ்சர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆனது. என் ஹேர்மே செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருந்தது. ஹேர் வந்து சுத்தமா ட்ரை ஆக்கவே ஆகாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு மைல்டு ஷாம்பு. இது வந்து நம்ம ஹேரோட பிஹெச் லெவல வந்து நல்ல பேலன்ஸ்டா வச்சிருக்கும். நம்ம ஸ்கால்பும் சரி நம்ம ஹேரும் சரி ரொம்ப ட்ரை ஆகாது. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாதாம், கோகனட் மில்க் அண்ட் ஆம்லா இருக்கு. இது வந்து நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்ம ஹேருமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இதுல வந்துட்டு பாரபன் ஃப்ரீ, ஆனா இதுல வந்து SLS இருக்கு. ஆனா மத்த ஷாம்புல உள்ள கெமிக்கலை விட இதுல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ நீங்க தாராளமா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு பாரபன் ஃப்ரீ, SLS ஃப்ரீ அந்த மாதிரி ஷாம்பு தான் வேணும், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த மாதிரி ஷாம்புவும் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன், அதை பத்தி இன்னொரு ரிவ்யூல சொல்றேன். இது வந்து ஒரு நல்ல மைல்டு ஷாம்பு தான், எனக்கு இது சூப்பரா ஒர்க் ஆனிச்சு. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு எவ்வளவு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என் தலை குளிச்சாலே ஒரு 15-20 முடி வரையும் கொட்டும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 10க்கும் குள்ளதான் கொட்டுது, 5, 6 இல்ல 1, 2 இந்த அளவுக்கு தான் கொட்டுது. இந்த ரிசல்ட் வந்து நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெவியா ஹேர் ஃபால் இருந்தது. எனக்கு அப்ப நடுல கூட கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் ஃபால் இருந்துட்டு தான் இருந்தது. இப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் இல்லாம இருக்கு. அதுக்குன்னு நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி மட்டும்தான் என் ஹேர் ஃபால் வந்து ரிடியூஸ் ஆனிச்சு சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டேன், நல்ல ஒரு ஹேர் பேக்னா எடுத்துக்கிட்டேன், அது கூட இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமாவே தெரிஞ்சது. ஹேரோட க்ரோத் பாத்தீங்கன்னா எப்போதும் போல எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஷாம்பு பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல உள்ள ஆயில்னா நல்லாவே ரிமூவ் பண்ணும், டர்ட்ஸ் இருந்தாலுமே நல்லா ரிமூவ் பண்ணிடும். நீங்க ஓவர் ஆயில் வச்சுட்டு இந்த ஷாம்பு வந்து நீங்க ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணாலே நல்ல ஹேர் வந்து கிளீன் பண்ணிடும். இதோட ஸ்மெல்லுமே நல்ல ஒரு மைல்டா இருக்கும், ரொம்ப ஓவரானா இருக்காது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி கம்பேர் பண்ணும் போது என் ஹேர் வந்து செம்ம சாஃப்டா இருக்கு, நல்ல ஒரு அடர்த்தியாவும் தெரியுது. இன்னொன்னு, இந்த ஷாம்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதோட பிரைஸ் தான். இந்த 800 பாட்டிலோட ஒரிஜினல் ரேட் பாத்தீங்கன்னா 355, ஆனா நான் வந்து ஆஃபர்ல 269 வந்து பிளிப்கார்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். சீரியஸ்லி இந்த ரேட்டுக்கு இவ்வளவு பெரிய பாட்டில் வந்து செம்ம ஒர்த்து. அதுவும் இந்த ஷாம்பு வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு இந்த பிரைஸ்க்கு இவ்வளவு பெரிய பாட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். அதுவும் இது ரொம்ப நாளைக்கு வரும், நீங்க அடிக்கடி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷாம்பு யூஸ் பண்ண போறீங்கன்னா உடனே இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்காதீங்க. இதோட சின்ன சைஸ் வந்து 90ml இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சின்ன சைஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் இந்த பெரிய பாட்டில் வாங்கினேன். இந்த 90ml சின்ன பாட்டில் பாத்தீங்கன்னா 49 ரூபி தான். இது வந்து எனக்கு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்ல இருந்து தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சின்ன பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்க நெக்ஸ்ட் வந்து அந்த பெரிய பாட்டில் வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த நைல் நேச்சுரல்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 வேரியன்ட் இருக்கு. உங்க ஹேருக்கு வந்து எது செட் ஆகுமோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 டைப் ஆஃப் ஷாம்புல வந்து நான் ஒரு 4 டைப் ஆஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஆன்டி ஏர்ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் நிறைய ஃபிளேவர் இருக்கு, நம்ம வேற என்ன யூஸ் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ஷாம்பு வந்து நான் மட்டும் யூஸ் பண்ணல, நானும் என் சிஸ்டரும் தான் யூஸ் பண்ணோம். நான் யூஸ் பண்ணதுல இந்த 5 ஷாம்புமே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாம்பு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஏர்ஃபால் ஷாம்பு அண்ட் வந்து இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, இது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமா இருந்ததுதான் இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க,
செம்ம சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே தடவை யூஸ் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். அது தீந்தோடனே தான் நான் அடுத்தடுத்த ஷாம்பு வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு பாட்டில் ஃபினிஷ் ஆனால் தான் நான் அடுத்த ஷாம்பு யூஸ் பண்ணேன். எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட்டும் கிடைக்காது, நம்மளுக்கு அதனால ஹேர்ஃபாலும் ஆகும். ஃபைனலாக எனக்கு ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம அதுவே யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் அதுவே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேர்ட் ஒன் வந்து வேல்யூம் என்ஹான்ஸ். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஆம்லா, லாவெண்டர், பிளாக் பெரி, ரீத்தா இதெல்லாமே இதில் இருக்கு. இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா வால்யூம் பண்ணும், நல்ல ஒரு பவுன்ஸாகவும் வச்சுருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இதில் வந்து கர்ட், ஆலோவேரா, லெமன் இதெல்லாம் இதில் இருக்குது. இது வந்து டேண்ட்ரஃப் வந்து நல்லா ஃபைட் பண்ணும், ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தனாக வச்சுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பொல்யூஷன் ஷீட். இது வந்து என் சிஸ்டர் தான் யூஸ் பண்ணாங்க, நான் யூஸ் பண்ணல. அவங்க யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெமன், ஆலோவேரா, வாட்டர் லில்லி, ஆம்லா இதெல்லாம் இதில் இருக்குது. இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ப்ரொடக்ட்ஸ் பண்ணும், நல்ல ஹேரை வந்து க்ளீன் அண்ட் ஷைனாகவும் வச்சுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனஸ் ஹைட்ரேஷன். இந்த ஷாம்பு வந்து ட்ரை ஹேர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். இது வந்து ஹேர் ட்ரை ஆக்காமல் வச்சுருக்கும். இதுல வந்து ஆலோவேரா, ஆம்லா, துளசி, கிரீன் டீ இதெல்லாம் இதுல இருக்கு. இது எல்லாமே நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகாம நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியா வச்சிருக்கும். நீங்க வந்து உங்க ஹேர்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டைப் செலக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணல. எனக்கு இந்த ஷாம்பு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோ நான் அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சோ அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஷாம்பு. ஸோ தாராளமாக அந்த ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஷாம்பு வந்து கரெக்டா எப்படி யூஸ் பண்ணணும் நான் போன வீடியோலயே வந்து சொல்லியிருப்பேன். நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். இந்த ஷாம்பு வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. என் ஹேருக்குமே நல்ல செட் ஆயிடுச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உங்களுக்கும் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, ஹேர்ல வந்து டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கு, ஹேர் ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு, இந்த மாதிரி உள்ளவங்க இதுல வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபிளேவர் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வாங்குறதுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. ஸோ வந்து தாராளமாக இதை நீங்கள் வாங்கலாம். நான் இப்போ சொன்ன எல்லாமே நான் 4 மந்த் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் நம்ம சேனலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ, பை பை.